ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஸ்மார்ட் சுதர் இன்றைக்கி நாம் சேனலில் வரலட்சுமி நோம்புக்குரிய குயிக் செக்லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த செக்லிஸ்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பேசிக்காக வரலட்சுமி நோம்புக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சட்டன்னு ஒரு குயிக் ஷாப்பிங் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நிறைய பேர் வரலட்சுமி நோம்ப வந்து அவங்க வசதி கேத்தாப்பில் சிறப்பாக கொண்டாடுவாங்க ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுறவங்களும் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கது எல்லாமே பேசிக்காக நமக்கு தேவையான ஐட்டம்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் வசதி கேத்தாப்பில் எது தேவையோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலசத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம் கலசம் வந்து டூ டைப்ஸாக வைப்பாங்க ட்ரையாக கலசம் வைக்கிறவங்க வந்து அரிசி பருப்பு போட்டு வைப்பாங்க அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றி வைப்பாங்க உங்களுக்கு எந்த ப மோ அதை பார்த்துக்கோங்க ஸோ ட்ரை கலசம் வைக்கிறதுக்கு பச்சரிசியும் துவரம்பருப்பு இல்லை பாசி பருப்பு எந்த பருப்புனாலும் போடலாம் பச்சரிசியும் பருப்பும் கலந்து வைக்கலாம் தண்ணி ஊற்றி வைக்கிறவங்க தண்ணி அது கூட ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த கலசத்தை ரெடி பண்ணி வைக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது அதுதான் அடுத்து இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸில் இருக்கிறது வந்து நம்ம நார்மலாக தண்ணினாலும் சரி ட்ரையாக வச்சு அரிசினாலும் சரி ரெண்டுலேயும் போடுற ஐட்டம்ஸ் தான் ஸோ லெமன் ஒன்று ஒரு குட்டி லெமன் வாங்கி போட்டுக்கோங்க ஏலக்காய் ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கிறலாம் அரிசி வைக்கிறப்ப நம்ம மஞ்சள் பொடி போட வேணாம் அதுக்கு பதிலாக ஒரு குண்டு மஞ்சளோ இல்லை ஒரு விரலி மஞ்சளோ போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் வெத்தலை பாக்கு கண்டிப்பாக போடணும் அப்புறம் காயின் சில்வர் காயின் கோல்டு காயின் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா நார்மல் ஒன் ருபி காயின் போட்டாலே ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் காதோல கருகுமணி நிறையா பேர் வீட்டில் வைக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ காதோல கருகுமணி இருந்ததுன்னா கலசத்துக்குள்ளே போட்டு வைங்க மா விலை வந்து எதுக்குன்னா கலசத்தில் அந்த செம்போட அந்த கலசத்தோட வாயில் வந்து நம்ம சுற்றி வைப்போம் மா இலை அந்த மா இலை வச்சுட்டு தான் நம்ம வந்து தேங்காய் வைப்போம் ஸோ மா இலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தடவைனா கோகனட்டு ஒரு தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி கொ கொஞ்சம் ட்ரை ஆனோடனே அதை எடுத்து கலசத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து அம்மன் முகம் எல்லாருமே தனியாக வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ அதை வச்சு கட்டுறதுனாலும் கட்டலாம் அப்படி நிறைய பேர் சந்தனத்தை வச்சு அதுலேயே அம்மன் முகமும் செய்வாங்க ஸோ அது உங்களோட வசதிக்கு கேட்டாப்புல நீங்கள் செய்துக்கோங்க அப்புறம் இந்த அம்மன் முகத்தை வச்சதுக்கப்புறம் அம்மனுக்குரிய அலங்கார பொருட்கள் அதாவது அம்மன் கழுத்தில் செயின் கம்மல் அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் கிரீடம் அதெல்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் போட்டுக்கோங்க அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க தாலிச்சரடு கண்டிப்பாக அம்மனுக்கு போடணும் ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்ச கிழங்கு கட்டி போட்டுருங்க அப்புறம் வாழை இலையில் ஃபஸ்ட்டு பச்சரிசியை பரப்பி அது மேலே தான் கலசத்தை வைப்பாங்க ஸோ அது ரெண்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயின் நம்ம தாம்பூலம் வர்ற சுமங்கலிகளுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் ஸோ அந்த தாம்பூலத்தில் இருக்கிற வேண்டிய பொருட்கள் ஸோ இந்த தாம்பூலத்தில் மெயினாக இருக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூ பழம் பழம்ன்றப்ப நீங்கள் வாழைப்பழம் கொடுக்கலாம் இல்லை ஆப்பிள் கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பழம் கொடுக்கணுன்னு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கறலாம் வாழைப்பழம் கொடுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று கொடுக்கக்கூடாது ரெண்டு கண்டிப்பாக வச்சு கொடுக்கணும் ஸோ தாம்பூலத்தில் இந்த ஐட்டம்ஸ்லாம் மெயினாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை தவிர ஆப்ஷனல் வந்து என்னென்னா இந்த கண்ணாடி சீப்பு குட்டி கண்ணாடி சீப்பு இதெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ இந்த குட்டி கண்ணாடி சீப்பு வளையல் அப்புறம் ப்ளவுஸ் பீஸு இல்லை எனி டைப் ஆஃப் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு கொடுக்குறது ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் வரலக்ஷ்மி வர்ற வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளாக வரலக்ஷ்மிகளை நினச்சி அவங்களுக்கு வந்து கொடுங்க அடுத்து நெய்வேத்தியம் நெய்வேத்தியத்துக்கு வந்து யூஸ்வலாக எல்லாருமே வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வைப்பாங்க ஸோ சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான சுண்டல் வாங்கி வச்சுட்டிங்களான்னு பாருங்கள் பழங்கள் வாங்கி வச்சிட்டிங்களான்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் இதை தவிர நிறையா பேர் வந்து லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் கூட சாமிக்கு செஞ்சு வைப்பாங்க கேசரி இதெல்லாம் கூட செஞ்சு வைப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களோட டயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன செய் செய்ய முடியுமோ பார்த்து அதை வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஜென்ரல் ஐட்டம்ஸ் அதாவது ஜென்ரலாக வீட்டில் ஒரு பூஜைன்னா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்குவோம் ஃபஸ்ட்டு வாழை இலை கண்டிப்பாக வாங்குவோம் சாமிக்கு நம்ம பிரசாதம் வைக்கிறதுனாலும் சரி சாமி அதாவது கலசத்தை வைக்கிறதுனாலும் சரி வாழை இலை தேவை ஸோ எத்தனை வாழை இலை வேணுமோ வாங்கிக்கோங்க அப்புறம் மா இலை மா இலை வந்து நம்ம கலசத்தில் வைக்கிறதுக்காகவும் வேணும் வீட்டு வாசலில் தோரணம் கட்டுறதுக்காகவும் வேணும் ஸோ அதுக்கு மா இலை ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் மங்கள பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு தான் செய்வோம் ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கிறோம் அதுக்கு வந்து மஞ்சள் பொடி வேணும் அப்புறம் அக்ஷதை கொஞ்சம் வேணும் அதாவது நம்ம பச்சரிசிலேயே கொஞ்சம் மஞ்சள் போட்டு அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகள் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதுக்காக அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் வந்து நம்ம தேங்காயில் தடவுறதுக்காகவும் தேவைப்படும் ஸோ அதுக்காகவும் மஞ்சள் இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பூக்கள் பூக்கள் வந்து எதுக்காகனா அம்மன் அலங்காரத்துக்காக அப்புறம் நம்ம நிறைய பேர் வந்து கோலம் போடுற வழக்கை வச்சுருப்பாங்க ஸோ கோலம் போடுறதா இருந்தால் அதுக்குரிய கலர் கலரான பூக்கள் வாங்கிக்கோங்க தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக பூ வேணும் அதையும் வாங்கிக்கோங்க அப்புறம் குங்குமம் வேணும் குங்குமம் வந்து மெயினாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு குங்கும அர்ச்சனை மகாலட்சுமிக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்காக குங்குமம் வேணும் அப்புறம் தாம்பூலத்தில் கொடுக்கறதுக்காகவும் குங்குமம் வேணும் அப்புறம் வெத்தலைப்பாக்கு வெத்தலை பாக்கு அம்மன் கிட்டே வைக்கிறதுக்காகவும் வேணும் கலசத்துக்குள்ளே வைக்கிறதுக்காகவும் வேணும் பிரசாத இலையில் வச்சுருப்போம் ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்புளத்தில் நம்ம வெத்தலை கொடுப்போம் ஸோ அதுக்குரிய வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கோங்க நோம்பு கயிறு வரலட்சுமி நோம்புக்கு நிறையா பேருக்கு மெயினாக நோம்பு கயிறு கட்டுற வழக்கம் இருக்கும் நோம்பு கயிறு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபாலோ பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து இந்த பட்டு நூலுன்னு சொல்லிவிட்டு அந்த கயிறு வாங்குவாங்க நிறையா பேர் வந்து ஒன்பது முடிச்சு போட்ட கயிறு அவங்களே ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களோட வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் நோம்பு கயிறு நிறையா பேர் புடவை கொடுப்பாங்க அதாவது ரிட்டன் கிஃப்டாக வரலட்சுமி வரலக்ஷ்மிகளுக்கு புடவை கொடுப்பாங்க ஸோ புடவையோ இல்லை ப்ளவுஸ் பீஸோ இதெல்லாம் வந்து வர்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறதுனால கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மெயினாக அம்மன் முன்னாடி நம்ம ஒரு பீஸ் ப்ளவுஸாவது ஒரு ப்ளவுஸ் பீஸாவது வச்சு நம்ம சாமி கும்பிடணும் ஸோ முடிஞ்சவங்க சாரீ பிளவுஸ் பீஸ் வச்சு கும்பிடுங்க இல்லை வெறும் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் சாமிக்கு முன்னாடி வச்சு வச்சுருங்க அடுத்து சாம்பிராணி சூடம் அகர்பத்தி இதெல்லாம் வந்து நம்ம பூஜைக்கு ரெகுலராக தேவைப்படுற ஐட்டம் விளக்கு குத்து விளக்கு விளக்குக்குரிய திரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம பூஜைக்குரிய ஐட்டம்ஸ் நாளே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவோம் குத்து விளக்கு மணி ஆரத்தி தட்டு அப்புறம் விளக்குக்கு ஊற்ற வேண்டிய நெய்யோ எண்ணெயோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பச்சரிசி கோலம் நிறையா பேர் போடுவாங்க ஸோ பச்சரிசி கோலத்துக்கு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம ஒரு வரலக்ஷ்மி நோம்புக்கு தேவையான பொருட்கள் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெ செக் பண்ணிக்கோங்க பொறுமையாக செக் பண்ணிவிட்டு எது இருக்குது இல்லைன்றத ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்